ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகேர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலேயும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மகா நடிகை சாவித்ரி அவர்களின் திரைப்பயணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான தான் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற திரைப்படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் அற்புதமான இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரி எம் ஆர் ராதா நாகேஷ் எஸ் ஏ அசோகன் எஸ் வி சஹசிரநாமம் ராகினி வீரப்பன் கரிக்கோல் ராஜு வெள்ளை சுப்பையா உட்பட பல பேர் நடிச்சிருந்தாங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கேவி மகாதேவன் அவர்கள் சிவாஜி கணேசனின் நெருங்கிய நண்பரான சின்ன அண்ணாமலை தயாரித்த இந்த படத்தை கேஎஸ் எஸ் கோபாலகிருஷ்ணன் கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தாரு கேஎஸ் எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய இரண்டாவது திரைப்படம் தான் இது இந்த படத்தை தயாரித்த சின்ன அண்ணாமலை அவர்கள் சில வருடங்கள் சிவாஜியின் மேலாளராகவும் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தற்கொலை முயற்சியில் இருக்கும் சந்தானம் ஒரு குழந்தையை காப்பாத்துறாரு ரேவதி அவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்புறாரு பிறகு மனம் மாறி ரயில்ல பல்பொடி வியாபாரம் செய்யும் சந்தானம் கூத்து கட்டும் வள்ளியை காதலிக்கிறாரு குழந்தையை காப்பாற்றியதை பார்த்ததுமே சந்தானம் மீது காதல் கொள்கிறார் ரேவதி இதற்கிடையில் ஆயிரம் ரூபாய் நோட்டும் இவர்களின் வாழ்க்கையில் குறுக்கிட அவர்கள் காதல் ஒன்று சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி சுவாரஸ்யமான கதை சந்தானமாக ஜெமினியும் வள்ளியாக சாவித்ரியும் நடிச்சிருப்பாங்க சென்னை பாஷை பேசி மிரட்டியிருப்பாங்க நடிகை சாவித்ரி அவர்கள் ரேவதியாக திருவிதாங்கூர் சகோதரியில் ஒருவரான ராகிணியும் வில்லனாக எம் ஆர் ராதாவும் நடிச்சிருப்பாங்க எம் ஆர் ராதா அவர்கள் தனது வழக்கமான பாணியில இருந்து கொஞ்சம் மாறி இழுத்து இழுத்து வசனம் பேசி நடிச்சிருப்பாரு இந்த படத்துல சாவித்திரியின் நடிப்பு அப்போது பிரபலமாக பேசப்பட்டது மில்லியன் பவுண்ட் நோட் என்ற ஆங்கில படத்தை தழுவிதான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியதாக சொல்லப்படுகிறது கே வி மகாதேவர் அவர்களின் இசையில பரதகாசி எழுதிய ஆனாக்க அந்த மடம் அப்படிங்கிற பாடலும் இந்த திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு கண்ணதாசன் எழுதி பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடிய பார்த்தாலும் பார்த்த நான் உன்ன போல பார்க்கல அப்படிங்கிற பாடலும் சூப்பர் ஹிட்டாக ஆயிருக்கு கோபாலகிருஷ்ணன் இயக்கிய இரண்டு படங்களும் ஒரே வருஷத்தில் வெளியாக இருந்துச்சு சிவாஜி சாவித்திரி நடித்த கை கொடுத்த தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகி வரவேற்பை பெற்றது அதே வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஆயிரம் ரூபாய் ஒரு மாதம் கழித்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு தெருவில் கூத்து கட்டி பாட்டு பாடி பிழைக்கும் வள்ளி கூத்து முடிந்து திரும்பி வரும்பொழுது ஆயிரம் ரூபாய் நோட்டு பறந்து வந்து அவள் மேல் விழுகுது அதனால பல துன்பங்களுக்கு ஆளாகிறாள் வள்ளி இதற்கிடையில் தற்கொலை செய்து கொள்ள விஷத்தை குடிக்கும் போது விபத்தில் சிக்கியிருந்த குழந்தையை காப்பாற்றி விடுகிறார் சந்தானம் குழந்தையை தேடி வீட்டை விட்டு வெளியில் வந்த ரேவதி குழந்தையை காப்பாற்றிய சந்தானத்தை வீட்டுக்குள்ள அழைத்து சென்று சாப்பிட சொல்கிறார் சாப்பிட மறுத்து கிளம்பும் போது தற்கொலை முயற்சிக்கான காரணத்தை என்னிடம் சொல்லலாமே அப்படின்னு ரேவதி கேட்க காரணத்தை சந்தானம் சொல்றாரு இனிமேல் தற்கொலைக்கான முயற்சியை கைவிட்டு விடுங்கள் கண் தெரியாத உங்கள் தம்பியை காப்பாற்ற ஆயிரம் வழிகள் இருக்கு அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ரேவதி அறிவுரையை கேட்ட சந்தானம் உற்சாகமாக சென்று ரயில்ல பல்படி வியாபாரம் செய்ய தொடங்குறாரு வியாபாரம் முடிந்து ரயில் நிறுத்தத்துல இறங்கி செல்லும் போது கூத்து கட்டும் பெண் வள்ளியை சந்திக்கிறாரு சந்தானம் முதல் சந்திப்பிலேயே சந்தானம் வள்ளி மீது காதல் கொள்கிறார் ஆனால் ஒரு சில நாட்கள் கழிந்து தான் அந்த காதலை வெளிப்படுத்துவாரு குழந்தையை காப்பாற்றிய சந்தானத்தை பார்த்த முதல் சந்திப்பிலேயே காதல் கொள்வார் ரேவதி ஆனால் தன்னுடைய ஒருதலை காதலை இறுதியில் தான் சொல்வாரு அம்மாவையும் அப்பாவையும் விட்டுவிட்டு விட்டு இருந்து தர்மம் சென்னைக்கு வந்த நேரத்தில் வாலிப கவிஞர் வாலி இந்த பாடலை எழுதியிருப்பாரோ நமக்கு இந்த அம்மா அப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு பாடலும் இடம் பிடிச்சிருக்கும் இந்த பாடலை ஜானகி அவர்கள் தான் பாடியிருக்காங்க வாரி அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு கே வி மகாதேவன் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் பாடல் காட்சியில் சாவித்திரியின் பெர்ஃபார்மன்ஸ் அபாரமாக அமைஞ்சிருக்கும் கே எஸ் கோபாலகிருஷ்ணர் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த வெற்றி காவியமான ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற படத்தில் நடிகை திலகம் கே சாவித்ரி தக்கையாக செல்லி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் மிக அருமையாக நடிச்சிருப்பார் பேபி சாவித்ரி அதுபோல் மாடர்ன் தியேட்டர்ஸின் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்தில் ஜாவர் சீதாராமன் மகளாக கைதி கண்ணாயிரமாக நடித்த ஆர் எஸ் மனோகரிடம் பாசத்தை காட்டும் குமரன் அப்படிங்கிற ஆண் குழந்தையாக மிக அற்புதமாக நடிச்சிருப்பாங்க சர்க்கஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யும் ஃபைனான்சியராகவும் வில்லனாகவும் எம் ஆர் ராதா நடிச்சிருப்பாரு இந்த படத்தின் ஒரு காட்சியில் எம் ஆர் ராதா நாகேஷிடம் கருப்பு பணத்தை பற்றி பேசும் வசனங்கள் நமது நாட்டில் எந்த காலத்துக்கும் பொருந்தும் விதமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்